ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த கதையாக கூட இருக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு திருமண வயசு வருது. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்த அந்த அம்மா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கவே இல்லை. எப்படியாவது இந்த மாமியாரை இல்லாம பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த பெண் உடல்நிலை சரியில்லாத மாதிரி நடிக்கிறா. அப்போ ஒரு வைத்தியர் வந்து வைத்தியம் பார்க்கறாரு. உன் மனைவியுடைய இந்த காய்ச்சல் குணமாகணும்னா உன் அம்மாவின் இதயத்திலிருந்து ரத்தத்தை எடுத்துட்டு வரணும். ஆமா, உன் அம்மாவுடைய இதயத்தை நீ எடுத்துட்டு வரணும். அதை வச்சுதான் மருத்துவம் பார்க்க முடியும்னு சொல்றாரு. அந்த பெண்ணுடைய ஏற்பாடு, அந்த ஏற்பாட்டின் படி வந்த மருத்துவர் அப்படி சொல்றாரு. அந்த பையன் தயங்கிக்கிட்டே போயிட்டு அம்மா கிட்ட சொல்றான், அம்மா என் மனைவி தீராத ஒரு நோயில இருக்கா, அவளை காப்பாற்றணும்னா உன் இதயத்தை நான் எடுத்துட்டு வரணும். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நான் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறேன், நான் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறேன், உனக்கு தான் என்னோட உயிர், உன் கையாலே வெட்டி என்னோட இதயத்தை எடுத்துக்கோன்னு நடுக்காட்டுக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு போற மகன் தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய ரத்தத்தை தனக்கு பாலாக ஊட்டி அந்த தாயுடைய கழுத்தை வெட்டி அவருடைய இதயத்தை நெஞ்சை பிளந்து எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடி வரும்போது தடுத்து விழுந்துட்டானா. அந்த மனைவி சொன்னாலாம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, அந்த இதயத்தை கூட பத்திரமா எடுத்துட்டு வர முடியலையாங்க, ஆனா கீழே விழுந்து அந்த இதயம் துடிச்சுதான் மகனே பத்திரமா வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அதுதான் ஒரு அம்மாவின் இதயம். இது காலகாலமா அந்த கதை கேட்ட கதைதான். ஆனா 26 வருடமாக ஒரு அம்மாவின் இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. அம்மானா நம்ம எத்தனையோ அம்மாக்களை பார்த்துருக்கோம், அரசியல் ரீதியாக அல்ல. ஒருத்தங்க இருக்கும்போது கூணி குனிஞ்சு கும்பிடு போடுறதும், அவங்க இல்லாத போது வேற மாதிரி நடந்துக்கிறதும் அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. நம்முடைய நாடு ஒரு விசித்திரமான நாடு. இங்கு மசூதிகளை எடுப்பவர்கள் மந்திரிகளாகவும் பிரதமர்களாகவும் மாறக்கூடிய இந்த தேசத்துல பேட்டரி வாங்கி கொடுத்ததற்காக ஒருவர் இத்தனை வருடங்களாக சிறையில் இருக்கிறாரு. ஒரு பேரறிவாளன் இழந்த என்னுடைய அம்மா, இன்னைக்கு தமிழ் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அம்மா நாங்க இருக்கோம், ஒரு தாய் நடத்திட்டு இருக்க இந்த போராட்டம் இதுவரை உலகம் பார்க்காத ஒரு போராட்டம். தன்னிச்சையாக ஒரு தனி மனுஷியாக எப்படி அன்னைக்கு வெற்றி வெளியில் விழுந்த இதயம் துடித்ததோ அப்படி ஒரு இதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. தன்னுடைய மகனை சிறை கம்பிகளுக்கு வெளியில் கொண்டு வந்து பார்த்து விட மாட்டோமா என்று அந்த தாயை பலத்த கரவுளுக்கு நடுவில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்க. நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு அரசாங்கம் ஒரு நீதியை தொடர்ந்து மறுத்துக் கொண்டிருக்கிறதோ அதே அரசாங்கத்தை எதிர்த்து அதே ஜனநாயக நம்பிக்கையின் அடிப்படையில் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத மனுஷி அற்புதமானவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை அடைகிறேன். சங்கடமானவளா உணர்ந்திருந்தேன், ஆனா என்னை விட
காலையில பேசிட்டு எழுந்து போயிட்டாரு. அவர் மேல நிறைய முற்றுறேன் இருக்கிறதா காலையில சொல்றாரு. ஆனா என்ன தீவிரவாத மாதிரி எல்லாத்தான் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா அவர் பயங்கரவாதியா இருக்காரு. அவர் இருக்கும் போதே இதை நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன். அவர் ஆனா எழுந்து போயிட்டாரு. நக்கீரன் கோபால் நிறைய செய்திகள் அவர் வந்து எங்களை பத்தி எழுதுவாரு. எல்லா பத்திரிகைக்காரர்களும் ஊடகத்தை சேர்ந்தவங்களும் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இதில் எந்த மாற்று கருத்தையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் உண்மை விளங்கி இருக்கு. இப்போ அறிவோட பிரச்சனை, இந்த வழக்கோட பிரச்சனை எந்த அளவில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய்க்கிழமை அறிவை பார்த்துட்டு புதன்கிழமை முதல்வரை சந்தித்தேன். அப்போ கூட எங்கள் அறிவை என்ன சொல்லி விட்டாங்கன்னா, நமது பிரச்சனையாக இருக்குமா, பரவாயில்லை பார்த்துக்கலாம். ஆனால் 2008 நிறைய சிறைவாசிகள் வயதானவர்கள்லாம் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. சிறைக்குள்ள அவங்க எதிர்பார்த்துட்டுருக்காங்க அரசு ஏதாவது அறிவிக்கும், நாம் விடுதலை ஆகும்னு மூட்டை முடிச்சுகளோடு காத்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நடக்கலைன்னா அவங்க தற்கொலை முயற்சிக்கு போகிற அளவுக்கு கூட அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டுருது. தயவு செய்து அந்த சிறைவாசிகளை பற்றி பேசுங்க. அவங்க விடுதலை முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அதையும் நான் முதல்வர் கிட்ட பதிவு பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் இதை மரம் மற்றவங்க நலனில் முதல்ல அக்கறை செலுத்துகிறான். அதுக்கு பின்னாடி தான் அவனை பற்றி யோசிக்கிறான். எனக்கு தாயா ஒரு வருத்தம் இருந்தாலும் நிறைவாக இருக்கேன் மனசு. இன்னைக்கு கூட மனிதத்தை காப்பாற்றுறான், மனிதனையும் பேசுகிற இறையாமையும் பேசுகிற. இந்த நாட்டில் சட்டமும் நீதியும் வேறுபட்டு இருக்கிற இந்த காலத்தில் எல்லாருக்குமே அந்த வேறுபாடை பற்றி தெரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லை. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த விடுதலையை நான் பிச்சையாக கேட்கல. எனக்கு உண்டான அந்த நீதியும் நியாயத்தையும் தர வேண்டியது அரசோட கடமை. அதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின் தான் என் பையன் சொல்கிறான். நாங்கள் சட்டப்படி தான் 25 காலம் போராடுறோம். இது வெள்ளி விழான்னு போட்டுக்கிறீங்க. வித்தியாசமாக நான் பேசும்போது 4 நூற்றாண்டுகளாக போராடுறேன்னு சொல்லுவேன். அந்த 25 ஆண்டு கடந்த பின்னாலையும் 26வது ஆண்டுலையும் நாங்கள் யோசிக்கக்கூடியவங்களாகவும் ஆலோசனை செய்யக்கூடியவங்களாகவும் தான் இருக்கிறோம். அதுதான் வேதனையாக இருக்கு. எங்கள் பா விஜயை பார்த்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எங்களோட உயிர் வழி ஆவண படம் எடுக்கும்போது எந்த கவிஞர்கிட்டையாவது ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு ஒவ்வொரு பேரையாக நாங்கள் கூப்பிட்டோம். கைபேசியில் யாரும் கிடைக்கல, விஜய் கிடைச்சாரு. அப்போ நாங்கள் சொன்னோம், அவர் மனமும் வந்து பாடல் எழுதி கொடுத்தாரு. அதுதான் அந்த உயிர் வழி வைத்த ஒரு பாட்டு. ஒரு மொத்த பைசா கூட அவர் வாங்கல. அதுக்காக எங்களோட பங்களிப்பாக மரண தண்டனைக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே இன்னைக்கு இப்போ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படின்னு சொல்லி சார்ந்த தம்பிகள்லாம் எங்களை பற்றிலாம் எழுதும்போது உண்மையாக நாங்கள் இருக்கிற வெளிப்படுத்துகிறோம், உண்மையை வெளிப்படுத்துகிறோம். இன்னைக்கும் நான் சொல்கிறேன், அன்னைக்கும் நான் அதான் சொன்னேன், தயவு செய்து என் பையனை தண்டிச்சிட்டீங்க, தவறு செய்யலாம் தவறு செய்யலன்றதெல்லாம் அப்புறம், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. இன்னைக்கு கூட நான் அதுதான் சொல்கிறேன், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. என் மகனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பில்லாமல் எத்தனையோ விதத்தில் நாங்கள் நிரூபிச்சுட்டோம். அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டும் இருக்காங்க. வாக்குமூலம் வாங்கின அதிகாரிகள்லேருந்து, தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள்லேருந்து, விசாரித்த சிபிஐ அதிகாரிகள்லேருந்து யாருமே எங்கள் அறிவோட விடுதலையை மறுக்கலை. ஆனாலும் இந்த மாநிலத்தை ஆண்ட முன்னாள் முதல்வரமா 2 முறை விடுதலை அறிவிச்சாங்க. மத்திய அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் முட்டுக்கட்டை போடுது. உடனே இவங்க நிறுத்தினாங்க. நான் வந்து அரசியல் காரணங்களுக்காக இதை கையில் எடுக்கிற விமர்சனம் வருது அப்படின்றது கருதி நிறுத்தினாங்க. இருந்தாலும் இதுக்கு மேலேயும் 26 ஆண்டுக்கு அப்புறமும் நீதித்துறை கேவலப்படக்கூடாது அப்படின்ற அக்கறையில தான் நான் சொல்கிறேன், மத்திய அரசுகள் இதை கவனத்தில் எடுத்துக்கணும், விடுதலையை விரைந்து முன்னெடுக்கணும். வேற என்ன சொல்ல, சிறையை பற்றி கோபால் சொன்னார். கொஞ்ச நாள் சிறையில் இருந்த கோபாலுக்கு அத்தனை அனுபவம் கிடைச்சிருக்கு.
பெரிய வளர்க்க வேண்டிய வயசு எல்லாத்தையும் இழந்து 26 ஆண்டுகாலம் 19 வயசு விசாரணை கூப்பிட்டு போய் நீ 45 வயசாக அந்த மனசாட்சி கூட நீதித்துறைக்கு உறுத்தலையே அப்படின்ற ஏக்கம் எனக்கு இருக்கு. நீங்கள் அதுக்கு குரல் கொடுக்கணும். இந்த ஆண்டு அது ஒரு முடிவுக்கு வரணும். விடுதலை பாருங்க, எல்லாரும் சிறையில் உள்ளவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் வாழ உரிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் அரசு உத்து நோக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி கூறி முடிச்சு. அம்மா அவர்களை கௌரவிங்க. விவேக தின்தாகம் ஆசிரியர் திரு செங்குட்டுவன் மற்றும் சிறப்பாசிரியர் அமைச்சர் செங்கல்மூர்த்தி மற்றும் தலைவர் பாண்டியன் அவர்களின் மையை கழிக்கிறேன். அறிவோட தான் வந்து தம்பி அறிவோட தான் வந்து உங்களை வீட்டில் பார்ப்போம். இப்போ